பெரியவர்களே மற்றும் சிறியவர்களே, நம்ம லோக்கி சீரிஸ் இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அது முதல் கொண்டு லோக்கி காமிக் சீரிஸ் போட்டிருக்கேன், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அப்புறம் நம்ம காமிக் சீரிஸ் பேர் முதல்வன் லோக்கி. வாங்க நம்ம இஷ்யூ ஒன்று கிக் ஆஃப் பண்ணிடலாம். அவெஞ்சர்ஸ் இப்போ நியூயார்க் பேட்டில் சண்டை போட்டுட்ருக்காங்க, அங்கே ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு. இப்போ அந்த பிரசிடென்ட் பேசுகிறாரு. அவெஞ்சர்ஸ் ஆன நீங்கள் எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணிக்கங்க, வில்லன்களை புரட்டி எடுத்து என்னென்னமோ பண்ணி இப்போ இந்த பில்டிங்கே நீங்கள் கட்டித்தரேன்றீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு அயன்மேன், நாங்கள் இப்போ சொன்ன நாங்கள் பில்டிங் கட்டித்தருவோங்க, அதுக்காக காசை நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் கட்டிக்கோங்க. இந்த காமிக் சீரீஸோட ஹீரோயின் நீசாக்கு இந்த பில்டிங் டேமேஜ் எல்லாம் பார்த்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருது. ரொம்ப வருஷம் கழிச்சு பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது. பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக ஒருத்தர் நிற்கிறாரு. ஹலோ, என் பேர் ஹீட், ப்ளீஸ் எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வைங்க, அப்பதான் இந்த இடத்துக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். அவர் அப்படி சொன்னதுமே நம்ம சின்ன வயசுல நீசான்னு ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, அந்த பொண்ணு இங்கேயும் வந்து டெய்லி கூகுள்ல வேலை செஞ்சு ஒரு கேள்வி கேட்கறதுக்காக கையை தூக்குறா. சார், சார், என்னமா பொண்ணு சொல்லு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் பேட்டில் அப்போ அயன்மேன் உங்களுக்கு ஃபண்டு கொடுத்தாரு இந்த மாதிரி டேமேஜஸ் எல்லாம் சரி பண்ண சொல்லி. அந்த டேமேஜை நீங்கள் சரி பண்ணீங்களா சார்? ஆ, பண்ணேனே. நீங்கள் சொல்கிறது செம போய் சார். ஏன்னா நீங்கள் அவெஞ்சர்ஸ் கொடுத்த காசை பாதி யூஸ் பண்ணீங்க, ஆனால் மீதி பாதியை உங்கள் அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்கள் நிற்கிறதுக்காக யூஸ் பண்ணீங்க. இந்த பொண்ணு சொன்னதுனால ஹிட்மேல இருக்க மரியாதைலாம் ஜனங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அவர் ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறா. அங்கே வந்து எல்லாருக்கும் ஒரு ஐடி தராங்க. இந்த நீசான்ற பொண்ணுக்கு ஒரு ஐடி தந்தாங்க. அப்புறம் பாதி பேர் ஐடி டூப்ளிகேட்டாக இருக்குது, பாதி பேரோடது ஒரிஜினலாக இருக்குது. அங்கே ஒருத்தர் பேக்கெட்டை செக் பண்ணும்போது தான் தெரியுது அங்கே அவர்கிட்ட கன் இருக்குன்னு. அப்படியே நீசா கத்துறாங்க, கீழே குனிங்க அப்படின்னு கத்துறாங்க. எஸ் அங்கே தான் ஹைட்ரா மெம்பர்ஸ் எல்லோரும் உள்ளே பொந்து எல்லாரையும் முட்டி போட சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு மாஸ் என்ட்ரி அப்படின்னு நம்ம லோக்கி என்ட்ரி ஆறாரு. அங்கே இருக்கிற எல்லாரையும் அவரோட பவரை யூஸ் பண்ணி மயக்கம் அடைய வச்சிடுறாரு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் லோக்கி ஏன் எங்களோட புது ஹீரோன்னு கத்த லோக்கி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. இங்கே எல்லா கேண்டிடேட்டும் போய் தாங்க சொல்கிறாங்க, நான் மட்டும் பிரசிடெண்ட்டாக இருந்தேன்னா நான் நேரடியாக போய் சொல்லுவேன், எதுக்கு பயப்படுறீங்க, எல்லோரும் நேரடியாக போய் சொல். அவர் அப்படி சொல்ல எல்லாருக்கும் ஷாக்கிறது, என்ன லோக்கி பிரசிடெண்ட் ஆக போகிறாரா அப்படின்னு. எல்லா மக்களும் இந்த நியூஸ் எல்லாம் லைவில் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க, ஏன்னா லோக்கி பிரசிடெண்ட் ஆக போகிறாரா. அடுத்த நாள் அவன் ஈட் பண்ணுறானோ இல்லையோ எல்லோரும் ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்றான். இந்த நியூஸை கேட்ட எல்லா மக்களுக்கும் லோக்கி மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இது அங்கேருந்து கவனிச்சிக்கிட்டு இருந்தேன் நீசா. லோக்கி வந்து சரி உங்கள்கிட்ட பேசினா ரொம்ப ஃபன்னாக இருக்குது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இந்த விஷயம் வந்து மக்கள்கிட்ட காட்டு தீமாய் பரவுது. பல பேர் என்னன்னா பிக் பாஸில் ஓட்டு போடுற மாதிரி லோக்கிக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்க. அடுத்து ஒருத்தர் வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி லோக்கிக்கு ஓட்டு போடுங்க, இந்த மாதிரி நான் அவர் நல்லது செய்வார், லோக்கிக்கு ஓட்டு போடுங்கன்னு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாளே நம்ம ஜே ஜோனா ஜேம்ஸ், அதாவது ஸ்பைடர்மேனை கரைச்சி கூட்டிகிட்டே இருப்பார்ல, அவர் லோக்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறேன்னு வந்துட்டு. நீ தான லோக்கி, நீ வந்து அமெரிக்கன் சிட்டிசனே கிடையாது, அப்புறம் அப்படி நீ வந்து பிரசிடென்ட் ஆகலாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் அமெரிக்கன் சிட்டிசன் கிடையாது, ஆனால் நான் ஒரு கடவுள், நான் எத்தனை அவதாரம் வேணாலும் எடுக்கலாம், நான் நிறைய வாட்டி செத்துருக்கேன், நிறைய வாட்டி பிறந்திருக்கேன், அது மாதிரி நான் அமெரிக்கன் சிட்டிசனாக பிறந்திருக்கலாம்ல. இப்படி ஜே ஜோனா ஜேம்ஸ் ஒவ்வொரு கேள்வியும் கேட்குறப்ப நம்ம லோக்கி அதுக்கு சாமர்த்தியமாக பதில் சொல்லிகிட்டே இருக்காரு. ரொம்ப நாளாக அந்த நிசா பொண்ணை வந்து அவர்கிட்ட பேசணும் பேசணுன்னுட்டு இருந்தா லோக்கிட்ட, அதனால ஜே ஜோனா வந்து அவருக்கு ஃபோன் போட்டு கொடுக்குறேன். நிசா வந்து லைவ்ல பேசுற, நீ எத்தனையோ பேரை கொலை பண்ணியிருக்க, அவெஞ்சர்ஸ் நியூயார்க் பேட்டிலோட நாமகம் இருக்க, நான் கடந்த காலத்தில் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிருங்க, இப்போ நான் ஒரு ஹீரோ. இப்படியே நம்ம நிசாக்கும் நம்ம லோக்கிக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் நிஷா கதவுக்கு பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுறாங்க. நம்ம லோக்கி வந்து அப்படியே பின்னாடி நிற்கிற பார்த்தோன்னே நிஷா பயந்து அவங்க கன் எடுத்துடுறாங்க. ஹே ஃபைன் ஃபைன் அப்படின்னு லோக்கி சொல்கிறாரு. அதுக்கு நிஷா, நான் சுற்றுவேன், நீ எதுக்கு ஏன் பிளாக்கில் வந்து, நான் பேச தான் வந்தேன், நீ என் ஹெட் குவார்டர்ஸ் வா, நாளைக்கு நம்ம நல்லா பேசுவோம் அப்படின்னு லோக்கி சொல்கிறாரு. அதை நிஷாவும் ஒத்துக்கிறாங்க, சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னோடனே கடைசியாக லோக்கி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. நிஷாவும் அடுத்த நாள் காலையில் போய் லோக்கியை பார்க்க போகிறாங்க. அப்போ கதவை திறந்தவொடனே அங்கே ஏஞ்சல் நினைக்கிறாங்க, என் சிஸ்டர் லோக்கி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா, போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் கதையே ட்விஸ்ட் ஆகுது. நம்ம அஞ்சப்பர் ரோட்டாரில் கதவு திறந்து விடுற மாதிரி தேடி லோக்கி வந்து நிற்கிறாங்க.
ஏன் லேடி லோக்கியாக வந்து நின்றுருக்கீங்கன்னு நம்ம நிஷா கேட்க, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியணுன்ற நல்லா தத்துவம்லாம் பேசிட்டு அவங்களுக்கு. அது வரைக்கும் பிரசிடெண்ட்டாக இருந்த லோக்கி கால் சென்டர்லாம் நடத்திட்டு இருக்காரு. அங்கே வேலை பார்க்குறவங்களாம் லோக்கி இப்படி லோக்கிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்க நீயே பிரசிடெண்ட் ஆகணும் திருப்பி நிஷா கேட்குறாங்க. நான் இந்த வாஷிங்டன் டிசியவே நான் கொளுத்த போகிறேன், கொளுத்திட்டு அங்கே இருக்க கெட்டவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு நான் புதுசாக கொண்டு வர போகிறேன் லோக்கி பேசுகிறாங்க. நிஷா எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏதோ எல்லாத்தையும் புரிஞ்ச மாதிரி மண்டை மண்டே ஆட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நிஷா வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நீ இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ண நியூஸை, அதாவது லோக்கி வந்து இந்த வாஷிங்டனை எரிக்க போகிறானா அப்படின்னு சொல்லி முடிக்க, லோக்கிக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு அந்த பப்ளிஷரை வந்து மிஸ்மரைஸ் பண்ணிடுறான். காலையில் எழுந்திரிச்சு பார்க்க நியூஸ்லாம் லோக்கி நல்லவர் பண்பானவர்னு வந்திருக்கு. இதை பார்த்தா நிஷா ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே டிவியை போட்டு பார்க்க எல்லாத்துலேயும் லோக்கி நல்லவர் பண்பானவர் வந்துகிட்டே இருக்கு. கதவு தட்டுற சத்து கேட்டு பார்த்தா நம்ம லேடி தோர் வந்து நிற்கிறாங்க. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இஷ்யூ 2 பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷ்.